உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜய் தமிழ் சினிமாவில் ஒரு மாசான இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அவரின் படங்களுக்கு தமிழ் சினிமாவில் பெரும் வர்த்தகம் இருந்துட்டு இருக்கு. அவருக்கும் ரசிகர்கள் வட்டாரமும் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. அட்லி இயக்கத்தில் தமிழ் சினிமாவின் மெகா ஸ்டாரான தளபதி விஜய் நடித்து வரும் திரைப்படம் இது. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க ரஹ்மான் இசை அமைத்துள்ள இந்த படத்திலிருந்து சிங்கப்பெண்ணை என்ற பாடல் வெளியாகி இருந்தது. அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு. மேலும் பல பெண்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம் செய்வது போல படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. அண்மையில் விஜய் இறந்ததாக சிலர் தவறாக டேக் போட்டு ட்ரெண்ட் செய்துட்டு இருந்தாங்க. அது சினிமா வட்டாரத்தையும் ரசிகர்களையும் மிகவும் வருத்தத்துல ஆழ்த்திருந்தது. இதனால் விஜய் ரசிகர்கள் லாங் லிவ் விஜய் என டேக் போட்டு விஜய் நீடோடி வாழ வேண்டும் என வாழ்த்திட்டு இருக்காங்க. இதற்கு சினிமா பிரபலங்களும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பல பிரபலங்களும் லாங் லிவ் விஜய், தளபதி விஜய் என பதிவிட்டு இருக்காங்க. இதனால் இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. பிகில் படத்தின் தயாரிப்பாளரும் தளபதி விஜய் பற்றி புகழ்ந்து பேசி லாங் லிவ் விஜய் என போட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து சிபிராஜ் போன்ற பல பிரபலங்கள் அவரை பற்றிய விஷயங்களுக்கு அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. விஜயின் நண்பரும் அவருடன் இணைந்து படங்களை நடித்த சீரியல் புகழ் நடிகர் சஞ்சீவ், விஜய் பார்க்காத துரோகம் இல்ல, விஜய் அளவு விஜய் அளவிற்கு எதிரிகளும் யாருக்கும் இல்ல, இருந்தும் திரையில் விஜய் அதை பத்தி பேசினது இல்லை என்று பெருமையா சொல்வேன்னு என் நண்பன் ஜோசப் விஜய் டு தளபதி விஜய் லாங் லிவ் விஜய் என கூறியிருக்காரு. இதற்கிடையில் விஜய் நடித்து வரும் பிகில் படம் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி படப்பிடிப்பு முடிவடையுது. அத்துடன் விஜய் 64 படம் குறித்த தகவல்களும் வெளியாகி ரசிகர்களை குஷியாக்கிட்டு இருக்கு. தளபதி விஜயுடன் நடிப்பதற்கு பல நடிகர்கள் நடிகைகள் காத்துட்டு இருக்காங்க. பல பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் பரியிடும் பெருமாள் படம் மூலம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்காது. தளபதி விஜயுடன் நடிச்சிருக்காரு. இவர் தீவிர தளபதி ரசிகர் என்பதும் எல்லோருக்குமே தெரியும். இவர் அட்லியின் நெருங்கிய நண்பர். அதனால் இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இயக்குனர். இவர் ஏற்கனவே நடித்த படங்களில் நன்றாக நடித்ததாக விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இவர் பிகில் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பும் பெற்றிருக்காரு. இவருடைய கதாபாத்திரம் என்ன என்பது இதுவரைக்கும் படக்குழு வெளியிடல. இவர் விஜய் நண்பராக நடிக்கிறார் என்ற தகவல் சமூக வலைதளங்கள்ல கசிந்தது. ஆனால் அதனை படக்குழு உறுதிப்படுத்தல. தற்போது பிகில் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில நடந்துட்டு இருக்கு. அதில் இந்த படத்தில் நடிக்கும் பிரபலங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்காங்க. கதிரும் இந்த படத்தில் கலந்து கொண்டிருக்காரு. தற்போது இவருடைய கடைசி நாள் ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்கு. இதனால் மிகவும் நெகிழ்ச்சியாக ஒரு பதிவினை ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அதில் பிகில் படத்தின் கடைசி நாள் ஷூட்டிங் முடித்து விட்டேன். தளபதி விஜய் உண்மையான அன்பிற்கு நான் என்றுமே உண்மையாக இருப்பேன். அவரை கட்டிப்பிடித்ததால் எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அன்பிற்கும் இந்த தருணத்திற்கு மிகவும் நன்றி. இன்னும் இதனை உண்மையாக்கி கொடுத்த அட்லிக்கும் ஜெகதீஷுக்கும் நன்றி என பதிவிட்டிருக்காரு. இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வெறுவெறுப்பாக சென்று கொண்டிருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இதன் முழு படப்பிடிப்பு முடிந்துவிடும் என படப்பிடிப்பு தரப்பில் கூறப்படுது. அன்று அப்டேட்டும் இருப்பதாக சில கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதனை ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்று வெளியிட இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு அடுத்த அப்டேட் ஆக வெறித்தனம் பாடல் மாசாக வெளியாகலாம் என எதிர்பார்க்கலாம்.